வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் மீண்டும் முழு ஊரடங்கு, மேலும் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட உள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்கள் மற்றும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை கடுமையாக்க தமிழக அரசு முடிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் உச்சத்தை எட்டியுள்ளது. நேற்றைய தினசரி கொரோனா பாதிப்பு 30,000 கடந்துள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வரும் 31 வரை இரவு 10 முதல் அதிகாலை 5 வரை இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கோவை ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக தமிழக அரசு சார்பில் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாவட்டங்களில் பொது போக்குவரத்து கட்டுப்பாடுகளுக்கு, கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு, திரையரங்கள் மூடுவது, கொரோனா பரிசோதனை அதிகரிப்பது போன்ற கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முழு நேர ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக சொல்லணும் என்றால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை இங்கே மாவட்டங்களில் மீண்டும் பார்த்தீங்கன்னா கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என தகவல் வந்து வெளிவந்துள்ளது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாளைக்கு, அல்லது நாளை மற்றும் நாளை மறுநாள் இதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல் வெளிவந்துள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவல் மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.